அப்படி இருக்கிற பெரியவாளோட ஹாஸ்யம்லாம் ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அவ சிரிக்க சிரிக்க பேச ஆரம்பிச்சு காரியம் பண்ண ஆரம்பிச்சோன்னா குழந்தைகள் மாதிரி விளையாட சொல்றாள். ஞானிகள் எப்படி கேன்னா குழந்தை மாதிரி இருப்போம், பைத்தியம் மாதிரி இருப்போம், எல்லாத்தையும் பார்க்கலாம். திடீர்னு பார்த்தா எல்லாத்தையும் இன்றைக்கு தலைமையில போட்டுருப்பார், திடீர்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லாத இருக்கிறது. அப்படி இருக்கிற பிரிவா லீலைகள்லாம் உண்டு, விளையாட்டெல்லாம் ஆனந்தாண்டவரத்துல இருந்தா காமுன்னு பேரு, பரம பக்த. இவளும் சின்ன வயசுலேயே கணவனை இழந்து பெரியவா அப்புறம் பஞ்சாட்சர உபதேசம் பண்ணி பெரிய ஸ்தித்தியில இருந்தா. ஞானம்னா அப்படி ஒரு ஞானத்துல தனக்கு வர நிலத்துல உரமே போடாத, இந்த கெமிக்கல் உரம்லாம் போடாத நெல் விளைய வச்சு அதை எடுத்து தானே வீட்டில் பொறிச்சு பொறுக்கி கொண்டு பெரியவாளுக்கு பொறி பிட்சைக்கு அப்படியெல்லாம் கொடுத்துன்னு கைங்கரியம் பண்ணியிருந்தா. இந்த அம்மா ஒரு நாளைக்கு தரிசனத்துக்கு இவாள்லாம் திருப்பி திருப்பி எல்லாம் இந்த கோபிகா மண்டலத்தில் இதெல்லாம் ஒன்றும் காமோகமும் எல்லாம் பெரியவா இந்த ஊரில் இருக்கா. இவ தரிசனத்துக்கு போகிறா அவசரமா, கொஞ்சம் லேட்டாக எடுத்து கிளம்பி போகிறதுக்கு. ஓ பெரியவா பூஜை வச்சு ஆரம்பிச்சுக்க விழாத்த பண்ணாலே நீ வேகு வே வேகுன்னு போயின்னு இருக்கா ரோட்ல நடந்து. அங்க போனோன்னு தெரிஞ்சது பெரியவா இல்ல எங்கேயோ வெளியில போயிருக்கா அப்படின்னு. இதுக்கு தான் இவ்வளவு வேகமா ஓடி இருந்துமா அப்படின்னு நினைச்சு நீ யோஜனை பண்ணிட்டே பெரியவா வந்துட்டா. பெரியவா வந்தோடனே உங்களுக்குள்ள போய் இவ போய் நமஸ்காரம் பண்றா சொல்றான். பாரு நான் தான் மொட்டை அடிச்சிருந்தாலும் ஒரு சங்கராச்சாரியா ஆயிட்டேன், அதனால எங்க போனாலும் மூலதாளத்தோட போக வேண்டியிருக்கு. இந்த காமுக்கு என்ன வந்தது, இவ்வளவு மூலதாளத்தோட தான் ஒரு போல இருக்கு எங்க போனாலும் அப்படின்னு. இவ என்ன பார்க்க வரதுக்காக மூலதாளத்தோட வர அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒண்ணும் இல்லை, நான் என்ன மூலதாளம் வச்சுட்டு யாரும் தரிசனத்துக்கு போகலன்னு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்லை. இவ போராளை காலம்புற அங்க போறதே முன்னால ஒரு கல்யாண ஊர்வலம் போயிட்டு இருக்கு போல இருக்கு, அவன் மோடதாளெல்லாம் அடிச்சுன்னு போறா, இவ அதை தெரியாது அது பின்னாலே போயிருக்கா. அந்த பக்கமா போறவர் இதை பார்த்துட்டாரு போல இருக்கு காமு போறத்தை. அப்ப பார்த்தா கூட கூட காமு போறாபர் தேடிண்டு, என்ன தேடினு அங்க போறாபர் அப்படின்னு ஒரு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. எங்கேயோ போயிருக்க திரும்பி வந்தோடனே இதை சொல்றான், எனக்கு தான் மொட்டை அடிச்சுன்னு சங்கராச்சாரின்னு பேரை வச்சுட்டு எங்க போனாலும் மோடதாளத்தோட போன்ட்டு இருக்கு. இவளுக்கு என்ன வந்தது, இவளும் போற போற இடத்துக்கெல்லாம் மோடதாளத்தோட போறா. அந்த அம்மாவுக்கு வெக்கம் பிடிங்குது. கடைசி வரைக்கும் சாகரத்தை கூட 90 வயசுல கூட இந்த அம்மாவுக்கு சொரத்தை வெக்கமா இருக்கும். அப்படி வேடிக்க இப்போ நம்ம கவனிக்காதான் நினைச்சுட்டு இவர் கவனிச்சுட்டு ஏதோ அதுக்கு கைன காது மூக்கெல்லாம் வச்சு வேடிக்கையாதானோ தீர்த்து. ஒரு அம்மா வந்தா இவ லம்போடிங்கிற ஒரு இடத்துல இருந்தா, ஒரு அந்த ஊர்ல ஒரு குளம், இந்த குளத்தங்கரையில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. ஒரு பாட்டி வந்தா, இங்கே எந்த போனோம் தஞ்சாவூர் பாட்டி ஊற்றி, அவள் அங்கே போனேன் இங்கே போனேன் நம்ம போயிட்டு ஏதோ காசிக்கு போயிட்டு வந்திருக்கா போல இருக்கு. கங்கை சொம்பை வச்சு நமஸ்காரம் பண்ணா, காசிக்கு போனியா பார்த்தியா தீர்த்த ஸ்நானம் பண்ணியா எல்லாம் சொன்னேன். சொல்லிட்டு அம்மா நீ இதெல்லாம் பண்ண, நீ மகிஷ தீர்த்தம் பார்த்துருக்கியோ அப்படின்னா. அந்த பாட்டிக்கு ஆச்சரியம், மகிஷ தீர்த்தமா அப்படின்னா, தெரியாதா உனக்கு, நீ மகிஷ தீர்த்தம் ஸ்நானம் பண்ணது இல்லையா, மகிஷ தீர்த்தம் பார்த்தது இல்லையா, அடாடா நீ கேள்வி கூட படலையா அப்படின்னு. உடனே அந்த பாட்டி கவலை வந்துருத்து, இந்த மகிஷ தீர்த்தம் எங்க இருக்கோ அதுல ஸ்நானம் பண்ணா எமனே கிட்டக்க வரமாட்டான்னு ஏதான பலன்கள்னு இருக்குமோன்னு பயம் ஆசை அவளுக்கு. இல்லையே இல்லையே நான் பின்ன பெரியவா அவளை சாதிச்சு சொல்றாளேனா அதுல உடனே அடுத்த டிக்கெட் வாங்கிட்டு மகிஷ தீர்த்த ஸ்நானத்துக்கு கிளம்புறதா தீர்த்தத்துல. இப்படி காமணி அரைமணி இப்படின்ட்டு அப்புறம் வந்து நீ பார்த்தது இல்லையா இங்கேயே உட்காந்துக்கோ உனக்கு அவசியம் காமிக்கிறேன் அப்படின்னு இவர் மூக்க பிடிச்சுன்னு உட்காந்து விட்டார். அவளும் உட்காந்துருக்கா, எங்கேருந்து மகிஷ தீர்த்தம் வரப்போறது, தரிசனம் ஆக போறது, ஸ்நானம் ஆக போறதுன்னு. குளத்துக்கு அந்த பக்கத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 15-20 எருவு மாடு வந்தது. அந்த எருவு மாட்டு மேல பெருசு பெருசா பை தோல் பேக் மாட்டி இருக்கு.
ஒரு ஓட்டின்னு வந்தவன்லாம் வந்தானுங்க. இந்த குளத்துலேருந்து தண்ணியை ஒரு பக்கெட்டால் முண்டு முண்டு இந்த மாட்டு மேலே இருக்கிற பை தோல் பையில் ரொப்பறான். ரொப்பி இப்பி எல்லாம் ஃபில்லப் ஆச்சு. ஃபில்லப் ஆனோன்னா எல்லாரும் ஓட்டின்னு கிளம்ப போகிறான். உடனே பெரியவா பார்த்துக்கோ பார்த்துக்கோ மகிஷ தீர்த்தனாதானே பேட போகிறது தரிசனம். மகிஷத்து மேலே தீர்த்த வச்சோன்னா மகிஷத்து. இந்த பாட்டிக்கு ஒரு மணி நேரமாக வெயிலில் உட்காந்து மகிஷி தீர்த்தம் எங்கேருந்தோ ஆகாசத்துலேருந்து வரப்போகிறதாக்குன்னா எருவு மாட்டுமே. அந்த ஊரில் தண்ணி கஷ்டம். இந்த குளத்தில் தான் தண்ணி நல்லா இருக்கும். ஊருக்கு முழுக்கல தண்ணி சப்ளை இங்கேருந்து தான். அந்த ஊரில் பிஸ்னஸ்ஸு ஒரு கும்பல் தான். அப்பப்போ வர வேண்டியது இந்த எருவு மாட்டு மேலே தோல் பையில் தண்ணியை ஊற்றினோடு வீடு வீடாக கொண்டு டெலிவரி பண்ண வேண்டியது. அது அதை இங்கே நாலு நாளைக்கு ஸ்நானம் பண்ணுறதே பார்த்துட்டா. அதனால மகிஷ தீர்த்த நாமகரணம் பண்ணி அதுக்கு அன்னைக்கின்னு பாவம் ஆசையில் ஒரு பாட்டி வந்தது. என்ன பண்ணுவோ என்னவாக்கோ ஏதாக்கும் நினச்சிருந்தா இப்படி. ஒரு அம்மா மடி பண்ணின்ற அம்மா தான் ஒரு பாட்டியுமா பட்டப்பட்டே விபூதி ருத்ராட்சத்தோடு வந்து தரிசனம் பண்ணுறா கூட்டத்தில். வேதபுரி சாஷின்னு அவரை கூப்பிட்டு அவள் சுமங்கலியா கழு அப்படின்னா இவர் பயந்து போயிட்டார். பட்டப்பட்டே விபூதி ருத்ராட்சமாக இருக்க போய் சுமங்கலியான்னு கேட்டால் என்ன பண்ணுவோம் கட்டாயில் போகிறோன்னே கண்ணா தெரியலம்போ போய் கேளு அப்படின்னு இவர் சொன்ன. சுமங்கலியாவது ஆளை பார்த்தாலே தெரியறது மடி பண்ணின்னு இருக்கா கேள்டா அப்படின்னு கேளு கேளுங்கிறா. இவருக்கு பயந்து நடிங்கன்னு போனேன். சரி இன்னைக்கு காலங்காலத்தால் பாட்டிகிட்ட வாங்கிக்கணும்னு இருக்கு. பாட்டி நீங்க சுமங்கலியான்னு பெரியவா கேட்கறா அப்படின்னு. தான் கேட்டதா இருந்தா வெய்ய போறாள். பெரியவா கேட்டான்னா வெய்ய முடியாது கட்டையில போறோம்னு. அதனால உடனே அந்த பாட்டி சொன்ன ஆமான்னா இவர் அவ்வளவுதான் விழுந்துட்டு இருக்கு. என்ன இந்த கிழவரை நம்புறதா இல்ல இந்த கிழவிய நம்புறதா? முழிக்கிறார் இவர் என்னன்னு புரியாத. அப்புறம் கிட்டக்க வந்தோன்னு சொல்ற பயந்து பேட்டியோ ரொம்ப அப்படின்னு. வேற ஒன்றும் இல்லை, நீ இந்த கலவை போகிற வழியில் சுமங்கலின்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்துருக்கியோ போர்டை படிச்சிருக்கியோ அப்படின்னு. கடைசியில் சுமங்கலின்னு ஒரு ஊர், அந்த ஊர் பாட்டியவோ அதுக்கு சஸ்பென்ஸ். சுமங்கலியானுகள் என்னென்ன அவளை பார்த்து இப்படி விளையாட்டு. ஒரு நாளைக்கு ஒரு பெரிய வித்வான் வந்திருக்கார். அவரோட உட்காந்து சாஸ்திர விசாரம் நடக்கிறது. எங்கன்னா சாக்கடைக்கு பக்கத்தில். ஏன்னா உட்காரத்துக்கு இடம் கிடம் ஒன்றும் கிடையாது. எங்கே போகிறாளோ போகிறாளோ அப்படியே உட்கார வேண்டியது, அப்படியே நிற்க வேண்டியது, அப்படியே இப்படி தான் எல்லாம். இந்த பாலுன்னு கைங்கரியம் பண்ணவர் அவர் பார்த்தார். இவருக்கு ஒன்றும் தெரியல, சாக்கடையா நாத்தமாக ஒன்றும் தெரியல. பிரமாதமாக விசாரம் ஞான விசாரம் நடந்துட்டுருக்கு. அந்த பிராமணனால் உட்காரவே முடியல. மூக்க மூக்க மூடிக்கிற எல்லாம் பண்ணுற. அப்பான்னு பார்த்து பெரியவா உனக்கு நாடுறதா அந்தன போலான்னு சொல்ல மாட்டாளோ பேசாத இருக்க. இந்த பாலு பார்த்தர் கன்றாவி இந்த இடத்துல உட்காந்து என்ன பேச்சு? இத்த நல்ல இடத்துல வந்து உள்ள உட்காந்து பேசணும் அப்படின்னு. ஏன் என்ன இந்த இடத்துக்கு அப்படின்னு? என்ன இந்த இடத்துக்கா? பேசி சொல்லி சொல்லி பார்த்தர் நகர்றதா இல்லை. அந்த பிராமணன் தவிச்சுன்னு உட்காந்து வேற என்ன பண்ண முடியும்? இவர் ஏந்துன்னு வாங்க சுவாமிகளேன்னு போடலான்னு சொல்ல முடியுமா? பார்த்தேன் இது தாங்காத இந்த பாலு என்ன பண்ணார்? உள்ளுக்குள்ள போனார். நல்ல அம்பிக்காகவே இல்லை என்றார். பத்தி ஒரு கட்டு எடுத்தார், கொளுத்தினர், ஒரு வாழைப்பழத்தில் சொல்லி கொண்டு நடுப்புற வச்சார். அயோக்கிய பய அப்படின்னா அவரை பார்த்து திடீர்னு பேசிட்டே இருக்கிறோம். அவரை பார்த்து அயோக்கிய பய அப்படின்னு ஒன்று உடனே அவர்கிட்ட சொல்றான். அயோக்கிய பய பத்தியோ இல்லையோ என்ன அயோக்கியத்தனம் பண்ணுறான்னு அப்படின்னு. வச்ச பாலுக்கும் ஒன்றும் முடியல. என்ன திடீர்னு என்ன யோகியதனம்னா பெரியவா சொல்றான், நம்ம ரெண்டு பேர் உட்காந்து பேசிட்டுக்கும் பொறுக்கல்ல வத்தி வச்சுட்டு போறான் பாரு. இன்னொரு நாளைக்கு படுத்துருக்கான். ஒரு கிழவர் வந்தார். பொண்ணு புள்ள எல்லாருமே அழிச்சுன்னு தூக்கின்னு வந்திருக்கா. அப்பா ஈஸ்வரா பிபி இருக்கு, சுகர் இருக்கு, அத்தை இருக்கு, ஈத்த இருக்கு. ஒரு பெரிய லிஸ்ட் கொண்டு வந்தார். மளிகை கடை லிஸ்ட் மாதிரி
அது இருக்கு இது இருக்கு வியாதி இல்லைன்னு சொல்லுண்டு எல்லாம் இருக்கு. பெரிவாதான் காப்பாற்றணும், பெரிவாதான் அனுகிரகம் பண்ணும், எல்லாம் வியாதி இல்லாம் போகணும் அப்படின்னு. இப்பவே 90 வயசு அவருக்கு, இன்னுமே வியாதி இல்லாம போய் ஆரோக்கியமா இருந்து அவர் நிறைய காரியங்கள்லாம் செய்யணும். தெம்பு வேணும், தெரிவா அனுகிரகம் பண்ணும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னேன். படுத்துனவா அப்படியே படுத்துனேக்கா, அப்படியே பாவம் உக்கார் அப்படின்னா அவர் மொள்ள வெள்ள பிடிச்சி உக்காத்தி வச்சான். உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா அப்படின்னா, அந்த பிராமணனே உடம்பு முழுக்கல வியாதியாக வந்திருக்கு, இருக்கிற வியாதி இல்லைன்னு சொல்றது அவர் உக்காத்தி வச்சு கதை என்ன வேண்டு கிடக்குப்போ உபன்யாசம். அவர் என்ன சொல்லுவார், வேண்டாம் பிரா வேணும் பிரா, ஏதோ ஆப்பிள போட்டோம் ஆரஞ்சு போட்டோம் போயிட்டு வா சொல்லக்கூடாதோ. அவர் சொன்னா கேட்டுக்கிறேன் அப்படின்னு. ஒரு ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு மாரியம்மன் கோயில் இருந்தது இருக்கட்டும், அங்க ஒரு பூசாரி இருந்தான். அந்த பூசாரி குறி சொல்லுவான், அவன் சொன்னா கரெக்டா நடக்கும் எல்லாம், அந்த ஊரே அவன்கிட்ட தான் குறி கேட்கும். சரி, அந்த ஊருக்கு வெளியில ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருந்தான், ரொம்ப நல்லவன், இப்படி எல்லாம் வளர்த்துறா சொல்லி இந்த பூசாரியும் அந்த போலீஸும் ரொம்ப ஃப்ரெண்டு. ஒரு நாளைக்கு என்ன ஆயிடுத்து, இந்த போலீஸ் சைக்கிள் வச்சுருந்தான், அதை காலம்பரை டியூட்டிக்கு வரத்தே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் சைக்கிளை நிறுத்திட்டு உள்ளுக்குள்ளே போய் டியூட்டி பார்த்தான். வெளியில் வந்து பார்த்தா சைக்கிள் திருட்டு போயிடுத்து, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருந்த போலீஸ் வண்டியே திருட்டு போயிடுத்து. அவ்வளோ நல்ல கிராமம், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ போலீஸ் ஸ்டேஷனில் வச்ச போலீஸு காணுமே அப்படின்னு என்ன பண்ணுறான், குடு 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 குடுன்னு ஓடி வரான். ஓட்டமோ நடையுமா எங்கன்னா பூசாரியை தேடிண்டு வர வழியில் பார்த்தா இந்த பூசாரி வேர்க்க வெறுவிற்க அவர் ஓடி வந்துன்னு இருக்கார். பார்த்தா ரெண்டு பேரும் இடத்துல மீட் பண்ணிட்டா, ஐயோ சாமி ஒன்றை தான் பார்க்க வரேன் அப்படின்னா, ஏய் ஒன்றை தான் பார்க்க வரேன், ரெண்டு பேரும் நான் வந்ததை சொல்லிடுறேன் நீ வந்ததை சொல்லிடுறேன் அப்படின்னு. உடனே அவர் சொன்னா, எனக்கு வச்ச வாசலில் வச்சு இந்த சைக்கிளை காணும், நீ கொஞ்சம் குறிப்பாத்து சொல்ல இது கிடைக்குமா கிடைக்காதான்னு. அவன் சொன்னா நாசமா போச்சு போ, நானே கோவிலில் கருத்தால வந்து திறந்து பார்த்தா சாமிக்கு வச்சிருந்த சொம்பு மணிகிணி எல்லாம் திருட்டு போயிடுத்து, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாக்க கண்டுபிடிச்சு கொடுப்பியாகும்னு நினச்சிட்டு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்தா நீ சைக்கிளை தொலைச்சிட்டு குறி கேட்கிறான் போலீஸ். இப்படி கதையை சொல்லணும், எப்படி இருக்கு பத்தியோ கதை, தொலைச்ச சாமானை கொண்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சு கொடுப்பான்னா, அவன் என்னடான்னா அவன் சைக்கிளையும் தொலைச்சிட்டு குறி கேட்க வந்துட்டான் சைக்கிள் கிடைக்குமான்னு அப்படின்னா. இது சொன்னோன்னு அந்த பிராமணனுக்கு சிரிப்பு தாங்கல விழுந்து விழுந்து சிரிச்சேன். அத மாதிரி இருக்கு, அந்த போலீஸ் பூசாரிகிட்ட கேட்டாப்புல நீ என்கிட்ட வந்து உடம்பு சரியா போகணும்னு கேட்டது அப்படின்னு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, என்னென்ன பெரியவாளுக்கு 4 நாளா ஜுரமா, இவரே ஜுரமா படுத்துருக்கேன், நானே 4 நாளா ஜுரமா படுத்துருக்கேன், நீ ஓம் வியாதி இல்லாம போகணும்னு என்கிட்ட வந்த பாரு, சைக்கிளை தொலைச்ச போலீஸ் மாதிரி வந்திருக்க என்கிட்ட. அவர் அவ்வளவுதான், உட்காந்து ஜெயிச்சு தானே எழுந்துட்டு போயிட்டார். இன்னொரு நாளைக்கு ஒரு கிராமத்தில் இருக்கா, மத்தியான வேளையில் எல்லாரும் சாப்பிட்டு நிசப்தமாக தூங்கிட்டு இருக்கு. பெரியவா அப்படியே நைஸாக வந்து வெளியில் பார்த்தா, வெளியில் இந்த திண்ணையில் ஒரு பையன் இவருக்கு கைங்கரியம் பண்ணுறான், அந்த பையன் படுத்துட்டுருக்கான், அப்படியே அசதியாக தூங்கிட்டு இருக்கான், வெயில் அடிக்கிறது. வெயில் மேலே சொல்லின்னு அடிக்கிறது கூட தெரியாத இவன் தூங்கிட்டு இருக்கான். பெரியா உள்ள போயிட்டான், திடீர்னு பார்த்தா ரோட்ல யாரோ போயிருக்கா, போனா பார்த்துட்டு இந்த வீட்டு திண்ணையை பார்த்தோன்னா தூக்கி ஏறிப்பட்டது. என்னன்னா
ஒரு ஆள் படுத்துன்னுக்கா மேலெல்லாம் ஒரே வெராட்டியை அடுக்கி வச்சிருக்கு, வெரைட்டி முழுக்க அடுக்கி. இன்னும் மந்திரத்தை சொல்லி பத்த வைக்கணும், அவ்வளவுதான் பாக்கி. வீட்டு திண்ணையில இருந்தா அதுவும் உள்ளுக்குள்ள சுவாமி எல்லாம் வச்சிருக்கு, சந்திரமுடீஸ்வரர் இருக்கார் அந்த வீட்டு திண்ணையில, யாரோ என்னத்தையோ கொண்டு இப்படி அடிக்கிட்டான். ஊரே அமக்கலாம், கிராமமா கேட்பானே, ஒரே கொய்யோ முறையன்னு கத்துதுன்னா, இந்த கத்தின கத்துல இந்த பையன் ஏந்துனுட்டான், தூக்கி ஏறிவிட்டான். அப்பதான் அவனுக்கு கத்துறதே தெரிஞ்சு தூக்கி பாடி போட்டான். ஏந்துன்னா எல்லாரும் வைக்கிறா, யார் இதை பண்ணினா, நாசமா போறோம், உயிரோட இருக்கிற குழந்தைய வச்சு பிராட்டியை அடிக்க எல்லாம் பண்ணி மகாபாவிகள் அப்படி இப்படின்னு கத்தின்தான். முள்ள வெளியில வந்த பிரிவா, என்ன சத்தம் அப்படின்னா, இப்படி ஒரு அக்கிய அயோக்கிய ஊரா இருக்கு இந்த ஊரு, குழந்தை பாவம் திண்ணையில படுத்துன்னு தூங்கின்னு இருக்கு, மேல தூக்கி பிராட்டியெல்லாம் அடிக்க வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு போயிட்டானு. இன்னும் ஒரு நாள் இருந்தா கல்லூணிடுவோம் போல இருக்கு. பெரியவா அப்படி பார்த்துன்னுட்டு, யாரு பண்ணியிருப்பா அப்படின்னு, அதுதான் தெரியல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு மொள்ள சொல்றா. பாவம் குழந்தை அசந்து தூங்கின்னுதான் சுரீர்னு மூஞ்சியில வெயில் அடிக்கிறது, என்ன பண்றது, அவனை எழுப்பி இந்தன்னு வந்து உள்ள படுத்துக்கோன்னா தூக்கம் கலைஞ்சு போயிடும், வெயில அடிக்காதன்னா அதுவும் கேட்காது. அதனால தான் பார்த்தேன், அங்கே ஹோமெல்லாம் பண்ணுறதுக்கு ரேழியில் விராட்டி எல்லாம் போட்டிருக்க, இவர் தான் மொள்ள எடுத்து அழகாக அடிக்க அடிக்கி எல்லாம் பண்ணிட்டு போயிருக்கார். குழந்தைக்கு மேலே வெயில் படாத இருக்கட்டுமேன்னு ஏதோ நல்லது தான் பண்ணினேன், அதுவும் தப்பு போல இருக்கு. இதை பார்த்து இன்னொரு பக்தர் சொல்வர், இது ஏதோ விளையாட்டா பண்ணாப்புல இருக்கும், ஆனா நமக்கு தெரியாது அவனுக்கு என்ன அன்னைக்கு அப்படி போகணுங்கிற வேலை இருந்ததோ அதை தடுக்கிறதுக்காகவே இதுதான் ஒரு பரிகாரம் மாதிரி பண்ணிட்டு இருப்பார் பிராட்டி அடிக்கி. இப்படி குழந்தை மாதிரி விளையாடுவா, இப்படிதான் அப்படிதான் இன்னதான் என்னதான்னு கிடையாது. குழந்தைகள்ட்ட எல்லாம் வேடிக்கையா இருக்கும், அந்த குழந்தைகளுக்கு சரியா உட்காந்துருக்கா, காலை நிட்டு ஒரு ஒரு அப்பா அம்மா ஒரு குழந்தைய அழிச்சுன்னு இருந்தான். அவன் திடீர்னு ஒரு நோட்டை நிட்டினான், ஆட்டோகிராஃப் வேணும் அப்படின்னா, அப்பா அம்மா ஏ பெரியவாள்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் ஆகுது சொல்றதுக்குள்ள நீட்டிவிட்டான். பெரியவா இரு, என்ன கேட்கறது குழந்தை அப்படின்னா, பெரியவா ஆட்டோகிராஃப் வேணுங்கிற உடனே அந்த குழந்தையோட ஆரம்பிச்சிட்டு, ஏன் ஆட்டோகிராஃப் வேணுமா அப்படின்னா என்ன அப்படின்னா, கையெழுத்து போட்டு தரணும் அப்படின்னு, எதுக்கு சும்மா தான் விஐபி எல்லாம் பார்த்தா கையெழுத்து வாங்கி அவள்கிட்ட வச்சு, இது ஒரு விளையாட்டா எல்லாம் நம்ம விசாரிச்சா, இல்லை யாரெல்லாம் போட்டிருக்கானு உடனே அவன் கவாஸ்கர் போட்டிருக்கா அத்தை போட்டிருக்கா வரிசையாக காமிச்சான். அப்போ நானும் விஐபியா, எங்கேயும் தோணுமா அவனுக்கு, ஆமாம் அவன் இத்தனை ராமாயணமும் கேட்டுட்டு கடைசியில் நான் ஒன்ன மாதிரி இருக்கிறதே பேனா பிடிச்சி எழுதினேன், இப்படி மொட்டையடிச்சினதுக்கு அப்புறம் நான் பேனா வத்துட்டு எழுதினதே இல்லையடா குழந்தை, நான் எழுத மாட்டேனே என்ன பண்ணலாம் அப்படின்னு, இதுக்கு தானே இவ்வளவு நேரம் ராமாயணம் கேட்கணும், அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சின்ன குழந்தை தானே அது என்னவோ திரு திரு முழிச்சுது. உடனே பெரியவா சொல்றா, ஐயோ பாவம் குழந்தைய பாரு, நான் கையெழுத்து போட மாட்டேனோடனே ஏமாந்து போனாப்புல மூஞ்சி சுருங்கி போயிடுது அப்படின்னு, குழந்தை ஏமாத்தப்படாதடா அப்படின்னு உடனே மேனேஜரை கூப்பிடு அப்படின்னு, பெரியவா உத்தரவாதன்னு விழுந்து அடிச்சுன்னு வந்தார். இந்த குழந்தைக்கு என் ஆட்டோகிராஃப் வேணுமா, நீ ஒன்று பண்ணுறியா அப்படின்னு எடுத்துன்னு போ, நம்ம மடத்தில் ஸ்ரீமுகம் கொடுக்குறதாந்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு அவர் சொன்னார். அதில் எப்படி கையெழுத்து போடுவேன் அப்படின்னு, நாராயண ஸ்மிருத்தின்னு போட்டு உடனே அதுக்கு மடத்துக்கு ஸ்ரீமுகம் செயல் இருக்குது எல்லாம் போட்டு எல்லாம் இந்த குழந்தைக்கு அழிச்சுன்னு போய் அதை போட்டு கொடுவோம் அப்படின்னு, உடனே பெரியவா சொன்னால் இந்த மாமாவோட போ என் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுப்பார் அப்படின்னு, அது பாவம் உடனே பின்னால் ஓடித்து இவர் போனார். உடனே நாராயண ஸ்மிருதி பெரியவா பேரை எழுதினா அத்தை பண்ண எத்தை பண்ணு சீலை வச்சு எல்லாம் பண்ணி ஏக அமக்களை பண்ணி கையில் கொடுத்தோன்னே அந்த குழந்தைக்கு ஒரே சந்தோஷம், பெரியவா ஆட்டோகிராஃப் கிடைச்சிருத்து, பெரியவா ஆட்டோகிராஃப் கிடைச்சுன்னு தூக்கின்னு ஓடிந்தான். ஓடி வந்தவுடனே பெரியவா சொல்றா, காமி அந்த நோட்டை போட்டு கொடுத்தாரா, போட்டு கொடுத்தா எப்படி இருக்கு, பிரமாதம் அது குழந்தை தானே, உடனே பிரசன்னாதனம் ஆயிட்டு உடனே இப்போ பேரு குழந்தை முஞ்சி அப்படின்னா. உடனே அடுத்தது, நீ கேட்டோன்னு நான் ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன் இல்லையோ, நான் ஒன்று பண்ணுவேன் கேட்பேன் நீ பண்ணுவியா அப்படின்னு. அந்த குழந்தை தலையாடுறதுக்கு முன்னால் அப்பா அம்மா உள்ளேந்து நின்றா, பண்ணுறேன்னு சொல்லு பண்ணுறேன்னு சொல்லு அப்படின்னு. வேற என்ன பண்ணுவார்,
எதை பண்ணினாலும் உடனே குடுமி வச்சுக்கிறியா, சந்தியாந்தனம் பண்றியா, காயத்ரி பண்றியா, இதுதான். அது மாதிரி ஏதானு கேட்க போறாராக்குன்னா பெரியவா சொல்ற, நீ என் கையெழுத்து கேட்டா ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்தேன், அதே மாதிரி நான் உன்னோட ஆட்டோகிராஃப் கேட்டா போட்டு கொடுப்பியா, உன் கையெழுத்து போட்டு தருவியா? நான் போட்டு தரேன், எங்க போகணும் அப்படின்னு உடனே திருப்பி மேனேஜரை கூப்பிடு. வந்தோடனே நம்ம மடத்தில் விசிட்டர்ஸ் புக் இருக்கு பாரு, அதை எடுத்துன்னு அப்படின்னு எடுத்துன்னு வந்து அதில் குழந்தை ஆட்டோகிராஃப் போடுறது கையெழுத்து. எங்கே பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட் எல்லாம் வந்தாக்க போடுற விசிட்டர்ஸ் புக்கில் வாண்டு போட்டு அந்த குழந்தை அப்படி சந்தோஷப்பட்டுங்க, நான் பெரியவாளுக்கு ஆட்டோகிராஃப் போட்டு கொடுத்துட்டேன், எங்கள் எழுத்தை போட்டு கொடுத்துட்டேன், எங்கள் எழுத்தை போட்டு கொடுத்து. இப்படி குழந்தைகளுக்கு சமமாக இப்படி யாரு போனாலும் சரி அவளுக்கு சமமாக பிஹேவ் பண்ணுவா. அந்த சமாளிக்கிறது அப்படின்னா வேடிக்கையாக இருக்கும். ஒரு பெரிய சங்கீத ஒரு வித்வான், ரொம்ப அவருக்கு சான்ஸ் எல்லாம் கிடைக்கல, சங்கீத வித்வான், ஒரு மெட்ராஸில் ஒரு சபா, அந்த சபாவில் எப்படியான ஒரு கச்சேரி பண்ணிடணும்னு அவருக்கு ஒரு ஆசை. அது எப்படி பிடிச்சா நடக்கும்னு பார்த்தார். அந்த சபா செக்ரட்டரி பெரியவா பக்தர், அதனால் பெரியவாள்கிட்ட வந்து கேட்டு ஒரு வார்த்தை அவர் கச்சேரி உங்கள் கம்பெ இதில் வச்சுக்க சொல்லுன்னு சொல்லி ஏதானே வரலாங்கிறதுக்காக பெரியவாள்கிட்ட வந்திருக்கு. இவரும் பெரியவா பக்தர் தான் என்ன கேட்டார். பேசிட்டும் அவன் வந்தான்னா பெரியவா ஒரு வார்த்தை காதில் போட்டான்னா எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பார் அப்படின்னு. அவன் வந்தான்னா நான் போடணுமா அவங்க அதில் உனக்கு கச்சேரி கொடுக்க சொல்லி, அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. பெரியவாளுக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னால் கேட்டுரு அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாம், நான் இன்னொரு ஒரு வழி சொல்லித்தரேன், அப்படி பண்ணுறியா? நான் சொன்னால் கூட அவன் கேட்பனோ மாட்டோனோ எனக்கு தெரியாது, அதனால் நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், வேணா பண்ணி பார்க்குறியா, கிடச்சிடும் அப்படின்னு. சரி பண்ணுறேன் அப்படின்னு. நீ நிறையா இத்தனை மலைப்பழம் வாங்கிக்கோ, ஆப்பிளை வாங்கிக்கோ, இத்தனை புஷ்பத்தை வாங்கிக்கோ, எல்லாத்தையும் எடுத்துண்டு இந்த செக்ரட்டரி ஆற்றுல இல்லாத போது அவாத்துக்கு போ, போய் அவாத்து மாமி இருப்போ, அவள்கிட்ட இந்த எல்லாத்தையும் கொடு, நமஸ்காரம் பண்ணு, மாமி காதில் போடு, ஏதானு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லி காரியம் கச்சிதமாக நடந்துடும் அப்படின்னு. இவருக்கு பகீர்னுது, மாமா இல்லாத போதும் மாமிக்கிட்ட போய் பழத்தை கொடுத்துட்டு கச்சேரின்னா என்ன பண்ணுவோம்? ஒரு பொம்மநாட்டி அடி இடி வாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லித்தரா. இவர் திரு திருன்னு முழிச்சுன்னு இருக்கார். ஏதோ இவர்கிட்ட வந்து கேட்டமே கச்சேரிக்கு ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கு நல்ல இடமா பார்த்து போகக்கூடாதோ? இவர் முழிச்சுன்னு நின்றுட்டே இருந்தார். பெரியவா என்னடா நான் சொன்னால் கேட்க மாட்டியா, நம்பிக்கை இல்லையா உனக்கு, சரியா வருமா வராதான்னு இருக்கா அப்படின்னு. அவர் பார்த்தார், என்ன இதெல்லாம் நடக்கக்கூடிய சாத்தியமான காரியமா, இல்லை இது நன்னாதான் இருக்குமா அப்படின்னா, ஏன் நன்னா இருக்காது, அவத்து மாமி சொன்னால் நடக்காதுங்கிறியா அப்படின்னார். அதை பற்றி சொல்லலை, நம்ம போய் எப்படி மாமியை போய் பார்க்கறது அப்படின்னு. உடனே சொல்கிறா, நீ அங்கே போனால் தான் நடக்கும், உனக்கு கச்சேரி வேணும்னா அங்கே போ, அப்போ தான் நடக்கும். உடனே பெரியா சொல்கிறா, இந்த ஐடியா நான் சொல்லலைப்பா, தியாகபிரம்மா சொன்னது தான் அப்படின்னு. இல்லை தியாகபிரம்மா எங்கே சொல்லியிருக்கார்? சபா செக்ரட்டரியாத் மாமியை போய் எல்லோரும் பழத்தோடு பாடும்போது எந்த கீர்த்தனத்தில் ஒத்துருமே தெரியலையே. உடனே பெரியவா சொல்கிறா, உனக்கு தெரியுமோ இந்த சூரிய சந்திரால் ராகத்தில் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு. உதயரவி சந்திரிகான்னு ராகத்தில் எந்தனை எரிச்சின எந்த சூசின அப்படின்னு அந்த பாட்டு, அதை சொல்கிறா பெரியவா. அதில் சொல்கிறார், எந்த நேர்ச்சின எந்த சூசின அந்த வாரிலை காந்ததாசுலே அப்படிங்கிற. என்ன படிச்சிருந்தானே என்ன தெரிஞ்சிருந்தானே, அத்தனை பேரும் பொம்பளை பித்தந்தாங்கிறார். ஏண்டா அவர் தெரியாதையா சொல்லியிருப்பார் அப்படின்னு. இப்போ அவரே இதுதான் சொல்லியிருக்காருன்னா இப்போ அவளை அவளை பிடிச்சாதானே காரியம் நடக்கும். அதனால தான் சொன்னேன்ப்பா, உனக்கு வேணா போ வேண்டாட்டினா. தியாகராஜ சுவாமிய கீர்த்தனத்துக்கு அர்த்தனம் புதுசா வியாக்கியானம். இன்னொருத்தர் வந்தார், என்ன பாடுறவர், திருப்புகழ் எல்லாமே பாடுறவர், சித்த கடன் கடன் கட்டு கஷ்டமாக இருந்தது. என்னமோ தெரில, இந்த கடன் கட்டல் தான் போகிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஜபம் பண்ணுறதுன்னு தெரில, பெரியவாதான ஒரு மந்திரம் சொல்லணும் அப்படின்னு.
ஏன் என்ன உனக்கே தெரியுமே, நான் என்ன புதுசாக சொல்லணும் உனக்கு அப்படின்னார். எனக்கு என்ன தெரியும் கடன் போகிறதுக்கு அப்படின்னார். கடன் போகணும்னா என்ன வரணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. கடன் போகணும்னா என்ன பண்ணணும், கடனை அடைக்கணும் அப்படின்னு. கடன் அடைக்கணும்னா அப்படின்னா பணம் வரணும், இன்கம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா, வரவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கடனை அடைச்சு விடலாம் அப்படின்னு. அவ்வளவுதானே, வரவு ஜாஸ்தியாகிறதுக்கு மந்திரம் தான் உங்கள்கிட்டயே இருக்கே அப்படின்னு, உனக்கு தான் தெரியுமே அப்படின்னு. அவருக்கு ஒன்றுமே இப்போ இல்லை, ஏதாவது குபேர மந்திரமா லக்ஷ்மி மந்திரமா என்னன்னு தெரியல. திருப்பூர்லாம் தெரியுமோ இல்லையோ, தெரியும். கந்தர் அனுபூதி தெரியும். கடைசியில் என்ன சொல்கிறார் அருணகிரி, கடைசி பாட்டு என்ன அப்படின்னு, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளிய கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை அப்படின்னு. பத்தியா இதில் கேட்டிருக்காரு அவர், இதை சொல்ல இந்த இனம் பாராயணம் பண்ணே அப்படின்னு. உருவாய் இருவாய்க்கும் கடன் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம், ஒன்னே சொல்றா பெரியவா மொல்ல சொல்லு அப்படின்னா. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் நிறுத்து அப்படின்னா. நிறுத்தின உடனே அப்புறம் சொல்லு அப்படின்னா. வருவாய் அருள்வாய் குகனை என்ன அர்த்தம், இன்கம் குடுங்கிறார். வருவாய் அருள்வாய் குகனைங்கிறார் அவர். அவர் பாவம் எத்தையோ நினைச்சுன்னு பாடினார். ஆனால் நீ என்ன பண்ணு, அவர் என்ன வேணா நினைச்சுன்னு பாடிருக்கட்டும், நீ இப்படி நினைச்சுட்டு நிறுத்திவிட்டு குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் அருள்வாய் குகனே வருவாய் அருள்வாய் குகனேன்னு பாடு. நிறைய இன்கம் கொடுப்பார், உன் கடன்லாம் அடைஞ்சிடும், க்ஷேமமாக போயிட்டோம். வேடிக்கை என்னன்னா, அவரும் பண்ணிவிட்டார் நிஜமாவே, இப்படியே பண்ணி கடன்லாம் அடைஞ்சிட்டு. அது குரு, இந்த குருவே குருவா வந்ததே இப்படி தான் உபதேசம் பண்றதுன்னா என்ன பண்ண முடியும், பண்ணிதான் ஆகணும். இப்படி இல்லாம, அதாவது அந்த குரு வாக்கியம் அப்படிங்கிறதுக்கு நேத்துக்கே சொன்னா, அவ குரு வாக்கியம்னா பெரியன்மா ஓம் ஹரீம்னு பிரமாதமா மந்திரம் தான் சொல்லணும்னு கேட்டது இல்லை. அவ திட்டினா கூட, ஏதான பரியாசம் பண்ணா கூட, என்ன பண்ணினா கூட, கெட்டிக்காரனா இருந்தா அதையும் பிடிச்சு நுட்டான்னா அதையும் தூக்கி விட்டுரும். ஏதோ தவிக்கிறவனுக்கு ஏதோ ஒன்ன கையில விட்டான்னா அது அவன் அந்த அதுதான் பிடிக்கணும். இது நல்ல கயிறா, இது இனிமே நடுப்புறா இருந்து போமா இருந்துமா, ஏதாவது யோஜனை பண்ணிங்கன்னா போடும். அது மாதிரி தான் குருவோட வாக்கியம் அப்படின்னு சொல்லி, இப்படி பல விதத்திலையும் விளையாட்டாவும் என்ன வேணாலும் பண்ண முடியும், அதுதான் ஞானிகளோட லீலை அப்படின்னு சொல்லி, இப்படி இல்லாதான் சுவாமி கிருஷ்ணாவதாரத்தில் லீலையெல்லாம் பண்ணி கடைசியில் எல்லாரையும் விளையாட்டாவே தூக்கி ஸ்வாகா பண்ணி மோட்சத்தையும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு தான். அது மாதிரி தான் இங்கேயும் பல நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவா, நாமும் விளையாட்டாக பிடிச்சாலும் சரி, வினையாக பிடிச்சாலும் சரி, எப்படி பிடிச்சாலும் சரி, குருவை பிடிக்கணும் அவ்வளவுதான். பிடிக்கிறபடி எப்படி இருக்கணும்னா, அவருக்கு தான் கால் வலிக்கணும், நம்ம கை வலிக்கப்படாது சளைக்கப்படாது. அப்படி ஒரு பிடி பிடிச்சோம்னா கடையேறலாம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நாளைக்கு இந்த குருவே எப்படி குருவெல்லாம் தேடினார் அடைஞ்சாருங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். ஜெய் சத்குரு மகாராஜ் கீ ஜெய்.